வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணிட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இளம் ஜோதிடர்களுக்கு இந்த ஜாதக ஆய்வுகள் மூலமாக நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் எவ்வளோ எளிமையாக பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போடக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே இளம் ஜோதிடர்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இப்போது அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு படித்து முடிந்த பிறகு அவங்க போடக்கூடிய ஆய்வுகள் அப்படிங்கிறதா பார்க்குறீங்க. இது நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு ஆர்வமாக பார்க்கக்கூடிய தன்மையும், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உருவாகுது. எளிமையாக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் வந்து நிறையவே உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து எல்லோருக்கும் பயன்படும் விதமாக அமைகிறது, அமையணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்களுடைய ஒரு எண்ணம் அப்படிங்கிறதே சொல்லலாம். இன்றளவில் எல்லோருக்குமே அது சென்று அடைகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு முறையாவது படித்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை பயணம் என்ன, அதை எந்த வழியில் நடக்கலாம் அப்படிங்கிறத இளம் சந்ததிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பது மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜோதிட கல்வி அப்படிங்கிறது தேவை. திருமணம் ஆக போகிறவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு தொழில் செய்யணும் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு, நான் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்த வேண்டும் என்னும் சொல்லக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது சென்றடைய வேண்டும். நம்ம அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பில் வந்து ஒரு 65-85 வரைக்கும் உள்ள முதியவர்கள், அம்மாமார்கள், பாட்டி அப்படிங்கிறது சொல்லலாம், அவங்க எல்லாருமே படிக்கிறாங்க. என்னதான் இருக்குது நானும் தெரிஞ்சுக்கணும் என்னோடய வாழ்க்கையை முறை அப்படிங்கிறது. அதில் என்ன சிறப்புன்னா அவங்க அந்த நம்முடைய அக்ஷய லக்ன பத்ததி சாஃப்ட்வேரில் போயிட்டு இத்தனை காலத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு தான் நடந்திருக்கு, நான் அதை பார்த்தேன், நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத அந்த வகுப்பில் அவங்க வெளிப்படுத்தும் போது ஒரு அளவற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. அது அவங்களுடைய முகத்திலிருந்து அந்த பாவகம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இளமை காலத்துக்கு அவங்கள கொண்டு போன ஒரு தன்மை வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு, இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறைக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு எல்லாமே நம்முடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி சாருக்கு மிகுந்த நன்றி கடந்த வணக்கத்தை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க உணர்றாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க அந்த காலத்துக்கு, இளமை காலத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வராங்க. அவங்களுடைய திருமணமானாலும் சரி, அவங்களுடைய குழந்தை பிறப்பானாலும் சரி, ஒரு நல்ல நிகழ்வு நடந்ததானாலும் சரி, அதை போய் மாற்றி வைத்து சிந்தித்து அவங்க அதை மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறத தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகருடைய வயது பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது ஆகுது. ஜாதகருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா வேலையா தொழிலா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஜாதகருக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிதுன லக்னமாக செல்கிறது. புனர்பூச நட்சத்திரம் 3rd பாதம் அக்ஷய லக்னம் நட்சத்திர புள்ளியாக இருக்குது. இந்த ஜாதகருக்கு இந்த நட்சத்திர புள்ளி நவம்பர் 2024 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் லக்ன மாற்றம் அப்படிங்கிறதே இருக்குது. இவர் கேட்டது தொழிலா வேலையா. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இவர் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது தான் இவருக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த வேலை வந்து அவர் எதிர்பாராமல், எனக்கு இத்தனை தான் வருமானம் அப்படிங்கிறது இல்லை, என்ன வருமானம் கிடைச்சாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி செய்தால்தான் இந்த ஜாதகருக்கு அது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். இல்லை நான் சொந்த தொழில் தான் பண்ணுவேன் போனார்னா கண்டிப்பாக தொழில் மூலமாக ஒரு கடன் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஜாதகர் மாறுவார். இவருக்கு 20 தான் ஆகுது. அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதில் தொழில் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு 20-18 கூட பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இந்த ஜாதக அமைப்பின்படி இவருக்கு தொழில் இந்த காலகட்டத்தில் கூடாது. இப்போ இவர் ஃப்யூச்சரில் பண்ணலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்போ இவருடைய அக்ஷய லக்னத்திற்கு தற்கால கட்டத்துக்கு முயற்சி பாவகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. செய்யக்கூடிய தொழில் முயற்சி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கிறாரு. படிப்பும் இவர் பார்த்தீங்கன்னா கல்வி, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறதான் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். வீடு வண்டி வாகனங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெறுமைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகவே காட்டுது. தான் எதிர்பார்க்கிறது நடக்க மாட்டேங்கிறது ஒரு எண்ணம் இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம்.
அஷ்டமாதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஜாதகருக்கு ஒரு அழுத்தம், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஜாதகர் சற்று சிந்தித்து சிந்தித்து தன்னையே வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த காலகட்டத்தில் இருப்பார். தான் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளால் ஒரு பெரும் அழுத்தத்தை ஜாதகர் அனுபவிக்கிறாரான அனுபவிக்கத்தான் செய்கிறாரு. அதே மாதிரி தான் பேசக்கூடிய பேச்சினாலும் சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறதை ஜாதகர் சந்திக்கிறாரான ஆமானே சொல்லலாம். இதெல்லாம் அவற்றை நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருந்தது. சரி, இந்த அக்ஷய லக்னம் இப்போ அவருக்கு கடக லக்னமாக அக்ஷய லக்னம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமாட்டி இங்கே புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகருக்கு ஆரம்பித்தவுடன் ஜாதகர் வந்து தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டார். இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய வயதுங்கிறது 21. அவர்கிட்ட நம்ம கேட்டோம், வீட்டிலேருந்து செய்யக்கூடிய தொழிலா அப்படிங்கிறத கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, தொழில் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அப்போ இவர் படித்த இந்த 10 இடத்துல ராகு அப்படிங்கிறது நிறைய தொழில்களை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். தொழில் அப்படிங்கிறது ஒரு மன அழுத்தத்தை ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும். இப்போ செய்யக்கூடியது வீட்டிலேருந்தே சின்ன அளவில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு 4 பிறகு அது சற்று உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம். லாபமாகவும் இருக்கும், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தது. அதுவும் நீங்கள் செய்யக்கூடிய படிப்பு கல்வி சம்பந்தமான தொழில்களாக இருந்து, படித்த படிப்புக்கு கல்வின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கல்வியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதிக அளவில் பயன் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த ஜாதகருக்கு சொல்லியிருக்கோம். அவரும் அடுத்த நவம்பர் மாதம் 2024 அப்புறமாட்டவே அதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இனி வரும் காலங்கள் இந்த ஜாதகர் சற்று கவனமாக அடுத்த வரக்கூடிய வருடங்களில் சற்று கவனமாக செய்தார்கள் என்றால் பெரும் கடன் அப்படிங்கிறதுலேருந்து ஜாதகர் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொன்னோம். ஜாதகருக்கு மைண்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தொழில் மூலமாக அப்படிங்கிறத விட லாபத்தின் மூலமாக, என்ன பண்ணால் லாபம் கிடைக்கும், எதை செய்தால் இவருக்கு வந்து நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம் அவர் சொல்லியிருக்குது. அதே மாதிரி பண்ணக்கூடிய முயற்சிகள் 1-2 ஆலோசித்து செய்ய வேண்டும். மனம் வந்து கரெக்டாக இயங்காது. அப்போ நண்பர்கள் மூலமான ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்தவங்க செய்ய செய்யின்னு சொல்லிட்டு நம்ம செய்து அதை மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்குது. விரயம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது. அது பண விரயம் அப்படிங்கிறத கூட மாற சான்ஸ் இருக்குது. அப்போ அவர்கிட்ட சொன்னோம், சற்று அமைதியாக இருங்கள், கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம். சரி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாதகர் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து மேலும் மேலும் நல்ல நிலைக்கு வருவதற்கு நாமளும் வாழ்த்துவோம். நன்றி. மீண்டும் ஒரு ஜாதகாய்வில் அக்ஷய லக்ன பத்ததி. நன்றி.